श्रीमद्वेदान्तरामानुजयति कृपयारण्यनिन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्युदयमनुगणम् शिष्टदा पूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालभ्यमोक्षाश्रमन्तम् सत्त्वस्थम् श्रीवराहम् यतिवरमनघम् ऐशिकम् संश्रयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कविता के केसरि वेदान्ताचार्यवर्योमि सन्निधत्ताम् सदाहृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजगणिचन्दनयोगदृश्या साक्षात् क्षमाम् करुणया कमलाभिवान्याम् गुदहामनन्यशरणशरणम् प्रपद्ये लीलातुङ्गस्तनगिरितटीसुत्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिशदशिरःसिद्धमद्याः वयन्ति सोच्चित्तायाम् कृतिनिगिलितम् या बलात् कृत्यभुङ्क्ते गोदः तस्यै नमिदमिदम् भूय एवास्तु भूयः अन्नवयल्बुदवयाण्डाहलरङ्गर्के अन्नतिरुप्पा वैपल्वलियम् இந்நிசையால் பாடிக் கொடுத்தால் நப்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சொடர் கொடியே தல்வாவை பாடியருள வல்ல வல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விஜயம் நெய்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு சிவப்பதியான எம்பெருமான் தன் அடியார்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நெருகே கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டால் அருளி செய்த திருப்பாழி பிரபந்தத்தை நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 18வது பாசுரம். உந்து மதகலிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தன்னும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் கோவினகான் வந்தார் விரலின் வைத்த நந்தேர்பாட சந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேரோரம்பாவாய் உந்து மதகளித்தன் நந்தகோபருடைய கிரகத்தில் உள்ள வாயில் காப்பான் நந்தகோபர் யசோதை பலராமன் கண்ணன் இப்படி எல்லோருக்கும் திருப்புள்ளி எழுச்சி பாடினார்கள். ஆனாலும் கிருஷ்ணன் எழுந்து வரவில்லை. புருஷகாரம் இல்லாமல் எம்பெருமானை அணுகக்கூடாது. புருஷகாரமானது பிராட்டியின் கிருபா கடாட்சம். பிராட்டியானவள் தாம் புருஷகாரம் செய்வதற்கு இவர்களிடத்தில் என்ன யோக்கியதை இருக்கிறது என்று பார்ப்பாளாம். சத்சகவாசம் சதாச்சாரி சம்பந்தம் இவை இருந்தால் போதும் எம்பெருமானை சீக்கிரம் அடைந்துவிட முடியும். ஆகையால் கோபிகாஸ்திரிகள் நந்தகோபனுடைய கோயில் காப்பானை நந்தகோபன் வாசர் காப்பான் நந்தகோபன் குமரன் என்று தங்களுடைய ஆச்சாரிய சம்பந்தத்தை கூறுகிறார்கள். இப்படி கூறுவதால் ஆச்சாரியனான நந்தகோபருக்கு பெருமையாகிறது. ஆனால் பகவான் இவர்களுக்கு பண்ணவே இல்லையே. நென்னலே வாய் நேர்ந்தான் ராமோ துர்ணாபிபாஷத்தே அனதம் நோக்கபூர்வம் மே. இப்படி ஆசையோடு வந்த இவர்களுக்கு ஏமாற்றம்தான் காத்திருந்தது. நாம் என்ன தவறு செய்தோம் என்று யோசிக்கிறார்கள். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணே தம் சகுணேஷு சார்வபூமி விதுஷே ஸ்திதி மீதிருஷீம் ஸ்வயம் நாம் ரிஷசைலேஸ்வரபாத சத்குருத்வம். பகவானை சேரக்கூடாது என்று விரோதித்து காக்காசுரனுக்கு எப்படி புருஷகாரம் செய்து வைத்து பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும்படி பண்ணி வைத்தாயோ அப்படியே அடியவங்களுக்கும் பண்ணக்கூடாதா என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட புருஷகார போதையான விராட்டியை எழுப்பவில்லை. அதனாலேயே கிருஷ்ணனுக்கு நம்மிடத்தில் கோபம் என்று நினைத்து நத்தினி விராட்டியை எழுப்புகிறார்கள். பிராயச்சித்த பிரசங்கேது சர்வ பாப சமுத்பவே மாமேகாம் தேவதேவச மகிஷீம் சரணம் பிரஜேத்து. நாம் ஒரு பாபத்திற்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னா பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்ணிட்டா போரும். அப்படி பண்ணிட்டோமானால் அது பிராயச்சித்தமாயிடும் என்று பிராட்டியே லட்சுமி தந்திரத்திலே அனுகிரகிக்கிறார். உல்லாச பல்லவி தபாலு தசப்தலோகி
நிர்வாக கோரக்கு தனேம கதாட்சலீலா ஸ்ரீரங்க ஹர்ம குலமங்கள தீபரேகா ஸ்ரீரங்க ராஜ மகிஷீம் ஸ்ரீயமா ஸ்ரீயாமஹா. ஏழு லோகங்களையும் பகவான் படைத்தவுடன் அதன் நிர்வாகத்தில் சுபிக்ஷத்தை அர்த்த கடாட்சலீலையாக உடையவள் தாயார். அவள் ஆயர் குலத்திற்கே அணிவிளக்காக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட மங்கள தெய்வத்தை திவ்ய பட்ட மகிழ்ச்சியை இவர்கள் சரணமடைகிறார்கள். எப்பேற்பட்டவள்னா பகவன் நாராயணாபிமதானுரூபஸ்வரூபரூபகுண விபவைஸ்வர்ய லீலாத்யனவதிகாத்யதிசய சஞ்சேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானவாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஃ சரணமகம் பிரபத்யே தயைவ சர்வம் சம்பத்யதே. அகலைகளிலே நிறையமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா. ஸ்ரீ வராக அவதாரத்தில் பூமி பிராட்டி போல கிருஷ்ணாவதாரத்தில் லீலாதேவியின் அபராவதாரமான நப்பின்னை பிராட்டி. அவளுக்கு துயில் உணர்த்துகிறார்கள். உந்து மதகளி தன் ஓடாத தோல் வலியம் சௌரியம் தேஜோ திதிர்காட்சம் யுத்தேச்சாத்ய பலாயனம் தானமீஸ்வர பாவஸ்ட க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். ஒரு க்ஷத்திரியனுக்கு இருக்கக்கூடியதான வீரத்வம் சூரத்வம் மரணத்தைக் கண்டு பின்வாங்காமல் எதிர் நின்று போர் புரியும் தன்மை, நிறைய சைன்ய பலம் நிறைந்தவனாக இருக்கக்கூடியதான தசரதனை போல் புஜபலத்தை உடையவன். இதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிவேது குதஷ்டநேதி என்றபடி கம்சனிடமிருந்து எந்த தீங்கும் நம் கிருஷ்ணனுக்கு வரக்கூடாது என்றும் அநீதிகள் தன்னை கண்டு பயப்படும்படியாகவும் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் அவனுடைய மருமகளே நப்பின்னாய் பிருத்திவியாம் பாதசிம்ஹானாம் முக்கிய சதீசாத்மனஹ சுஷா தசரதாகம் சத்ரு சைன்ய பிரதாபினஹ துஹிதா ஜனகத்யாகம் வைதேகச்ச மகாத்மனஹ சீதா நாமநாம் அகம் பார்யா நாமஸ்ய தீமதஹ. அத்ரி மகரிஷி ஆசிரமத்துக்கு வனவாசத்துக்கு ராமபிரான் இளையபெருமான் சீதா பிராட்டி மூணு பேரும் போறா. அப்ப அத்ரி மகரிஷியினுடைய தர்மபத்னியானவள் அனசூயா கேட்கிறாளா, யாரம்மா நீ அப்படின்னு. சுனுஷாக தசரதாகம் நான் தசரத சக்கரவர்த்தியினுடைய மாட்டு பெண்கிறான். எப்படிப்பட்டவன் சத்ரு சைன்ய பிரதாபினஹ. அவனை கண்டால் சத்ருக்கெல்லாம் பயந்து ஓடுவான். அடுத்தது சொல்றா திஹிதா ஜனகசாகம் நான் ஜனக மகாராஜனுடைய பெண் அப்படிங்கிறான். வைதேக மகாத்மனா சீதா நாமநாம் நாகம் என் பேர் வந்து சீதைன்னு பேரு. அடுத்தது சொல்றா ராமஸ்ய பார்யா ராமபிரானுடைய பார்யா எனக்கு சீத்தை என்று பேர். பிறந்தாத்திலிருந்து குக்காத்துக்கு போன ஒரு பெண் முதலில் தன்னை சொல்லிக் கொள்வது தன்னுடைய மாமனார் பெயரை சொல்ல வேண்டும். யாரு என்று கேட்டால் இன்னாருடைய மாட்டு பெண். பிறந்தாத்து பெருமையை சொல்லக்கூடாது, புக்காத்து பெருமையை சொல்லணும். அதை இங்கு சீதா பிராட்டி காண்பித்துக் கொடுக்கிறாள். அதே இங்கு ஆண்டாலும் காண்பிக்கிறாள். பின்னை யார் நந்தகோபனுடைய மருமகளே நப்பின்னாய். நந்தகோபன் மருமகள் என்கிறார். இப்படி கந்தம் கமழம் குழலி எப்படிப்பட்டவள் நப்பின்னை பிராட்டி. ஆணித்தனையும் இல்லாதாய் நப்பின்னை தானில் சிரிக்கும். தந்தையர்கள் வந்து குழந்தையை பார்த்து அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போதே சந்தோஷப்பட்டு கிருஷ்ணா உனக்கு இந்த நப்பின்னை தான் மனைவியாக வரப்போகிறாள் என்பார்களாம். அப்படிப்பட்டமான நப்பின்னை வம்பவிழு கோதை கொத்தலர் பூங்குழல் என்றபடி
அப்ராகிருதமான இவளுடைய கூந்தலில் மனம் வீசுகிறது நறுமணம். இவள் வெட்கப்படுவது எப்படி இவர்களுக்கு தெரிந்தது என்றால், கிருஷ்ணன் இவள் அறையில் இருக்கிறானா? நாங்கள் மலரிட்டு நாமுடையோம் என்று வந்துள்ளோம், ஆனால் நீ சர்வகந்தா சர்வரதா என்று அவனுக்கு சரியாக கந்தம் கமலும் குழலி. நாங்கள் தூயோமாய் வந்து துயிலழப்பாடினோம், காவலர்களை கதவு திறக்கும்படி செய்து நந்தகோபரையும் அவரது மனைவி யசோதை பிராட்டியும் சேவித்தோம், பலராமனான ஆதிசேஷனையும் சேவித்தோம், கிருஷ்ணனை காணவில்லை, உன் முகாந்தரமாக அவனை சேவிக்க வேண்டும் என்று வந்துள்ளோம். கடை திறவாய், உங்கள் இருவருடைய பரிமளவும் சேர்ந்து தேங்கி நிற்கிற வெள்ளத்தில் புறப்பட விட்டு எங்கள் விடாயெல்லாம் தீரும்படி வந்து திறக்க வேண்டும் நப்பின்னையே என்கிறார்கள். இவருடைய மத்திய ராத்திரியில் வந்து எழுப்பினால் எப்படி என்று கேட்கிறார். விடிந்து விட்டதம்மா கோழி அழைத்தனகா. ஒரு கோழி கூவினால் விடிந்து விட்டதாக ஆகிவிடுமா? அது சாமக்கோழியாக இருக்கலாமே. வந்தெங்கும் கோழி அழைத்தனகா. இது கோழி என்று சொல்வது ஜாத்தேக வச்சனம், அதனால கோழி அழைத்தனகா என்கிறார்கள். நோபஜனம் ஸ்மரணிதம் சரீரம். பரமபதத்துக்கு போகக்கூடியதான ஒரு ஜீவன் அது மரணிக்கிற காலத்திலே தன்னுடைய சரீர ஸ்மரணமோ தன்னை சுற்றி இருக்கக்கூடியதான பந்துக்களுடைய ஸ்மரணமோ எதுவுமே இருக்காதான். அப்படி பந்து ஜனம் இருந்தாலும் கூட தெரியாமல் இருக்கக்கூடிய தான் விட்ட சரீரத்தை ஸ்மரிக்காதா போலே மாதவி பந்தல் மேல், மாதவி பந்தல் மேல் இருக்கக்கூடியதான குயில்கள் கூவினகான். குறுக்கத்து பூ பந்தலில் இருக்கக்கூடியதான குயில்கள்லாம் கூவிட்டுகிறான். பலகால் குயிலினங்கள் கூவினகான். பொழுது விடிந்ததும் தன் எஜமானியை காணாதால் கூட்டம் கூட்டமாக கூவினேன் என்கிறார். வந்தார் விரலை உண்மை துணன் வேர்வாட. பந்துங்கையுமாக இருப்பவளே, அச்சேதனமாக பிறக்கப்பட்டுள்ளோம் நாங்கள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவாடின் கோயிலின் வாகல். அடியாரும் மாணவரும் மரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே. நாங்கள் ஒரு அச்சேதனமாக இருந்தால் உன்னை சேவித்துக் கொண்டிருப்போமே. கிருஷ்ணனுடன் பந்தாடி அவனை தோற்று ஒரு கையில் அவனையும் மற்றொரு கையில் பந்தையும் பிடித்து கொண்டு நரானாம் இதம் நாரம் நரசம்மந்தி நாரம் என்றபடி கோகோபகரணத்திற்கு நாராயணனும் லீலோபகரணத்திற்கு பந்துமாக அசேஷானா ஜகதோ விஷ்ணு பத்னி அசேஷானா தமசு ஜகத சஞ்சரயந்தி முகுந்தம் என்று ஈஸ்வரியாகவும் விஷ்ணுவிற்கு பத்னியாகவும் இருக்கக்கூடியவனே, உபய சம்பந்தத்தாலே நீ கதவு திறக்க வேண்டும் என்கிறாள். நீங்கள் வந்த காரியம் என்ன என்று கேட்கிறாள். உண்மை துணன் வேறுபாட, நீயும் அவனும் ஒருவருக்கொருவர் ஒன்றுக்கொன்பது சொல்லி இட்டியடித்துக் கொள்ளும் பொழுது உன் பட்சத்திலே நின்று அவன் தோற்கும்படியாக வசைபாடுவதற்காக வந்துள்ளோம். அப்படியானால் திறந்து கொண்டு உள்ளே வாருங்கோள் என்கிறார். செந்தாமரை கையால் நீயே வந்து திறக்க வேணும். பவேயம் சரணங்கதா. மிகவும் லஜ்ஜையோடு இருக்கக்கூடியவளே, நீ வந்து எங்களுடைய சப்தத்தை கேட்டு நீயே வந்து கதவை திறக்க வேண்டும். அதுவும் பர்த்தாரம் பரிஷஸ்வதே. என்ன லஜ்ஜை அப்படிங்கிறார். ராமபிரானை பார்த்து நீ வனவாசத்துக்கு வர வேண்டாம் பயமாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது சீதா பிராட்டி நீங்கள் புருஷன்தானா என்று கேட்டால், இப்பொழுது ஒரு முகூர்த்த காலத்திலே அத்தனை ஆயிரக்கணக்கான ராட்சசர்களை வதம் பண்ணி வந்ததான ராமபிரானை பார்த்தவுடன் லஜ்ஜையாக வெட்கப்பட்டு பர்த்தாரம் பரிஷஸ்வதே என்று ஈஸ்வரனின் சுவாதந்திரத்துக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். அபயம் சர்வபூதேபியா. அவன் அபயம் என்று வந்துவிட்டால் ரட்சிக்கக்கூடவன் உள்ளே வாருங்கோள் என்கிறார். சீரார் வளையொழிப்ப வந்து சங்கு தங்கு முன்கை தங்கையிரே, இரு கையில் சங்கிவை நில்லா சூடகமே தோல்வளையே. அப்படி ஆர்த்தைகளான எங்களுக்கு நாலடி நடந்து வந்து உன் நடையழகை காண்பித்து அவனும் நாங்களும் சேர்ந்து ரசிக்கும்படியாக மகிழ்ந்து சாஸ்திரத்திற்காக திறக்க வேண்டும் என்ற திறக்காமல் உகந்து நாங்கள் மார்கழி நீராடியது உன் சந்தோஷத்திற்காக என்பதை அறிந்து நீ திறக்க வேண்டும். நாங்கள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று வந்திருக்கிறோம். எங்களுக்கு எல்லா அவயவங்களும் சந்தோஷம் உண்டாகும்படியாக
செந்தாமரை கையால் ஸ்பர்ஷேந்திரியம் கந்தம் கமலம் கிராணேந்திரியம் மகிழ்ந்து சர்வேந்திரியங்களுக்கும் விடாய் தீரும்படி அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். உந்தும் அதகலிட்டன் புருஷகாரம் செய்யக்கூடிய பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு எம்பெருமானை எழுப்புகிறார்கள். புருஷகாரம் செய்யக்கூடிய பிராட்டியை தடையாக நினைத்ததால் சூர்பனகை தண்டனை பெற்றார். ராவணன் காக்காசுரன் இருவருடைய தவறும் ஒன்றாக இருந்தாலும் பிராட்டி பக்கத்தில் இருந்ததால் உயிர் தப்பினான் காக்காசுரன். எத்திசயம் உழன்னோடு இழைத்து விழும் காகம் போல் பிராட்டி நம்முடைய குறைகளை கேட்டு பகவானிடத்தில் சொல்லி அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஒரு ஜீவன் சரணாகதி என்ற வந்தவுடன் எம்பெருமான் அவனது குற்றங்களை எல்லாம் கணக்கிட்டு சாஸ்திரப்படி தண்டனை வழங்க முற்படுவான். அவன் பாவங்களை மன்னித்து விடுங்கள் என்று பிராட்டி கூற சாஸ்திரங்களில் வீணாகி விடுமே என்பானாம். சரணாகதி செய்யாதவர்களுக்கு சாஸ்திரப்படி தண்டனையும் செய்தவர்களுக்கு மன்னிப்பும் மோட்சமும் கொடுக்கலாம். இதனால் நிர்வாகமும் கெடாது சாஸ்திரமும் கெடாது என்பாளாம் பிராட்டி. அப்படி புருஷகார புதையான பிராட்டி அப்படிப்பட்ட நத்தினையை உந்து மதகளை தன் ஓடாத தோல் வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் நீ வந்து திறக்க வேண்டும் என்கிறார்கள். உந்து மதகளை தன் யானைகளை கைகளால் தள்ளக்கூடியவன் நந்தகோபன் என்கிறார். ஒரு ராஜா ஒரு மந்திரி ரெண்டு பேரும் நகர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கடைத்தெருவில் ஒரே பரபரப்பு. அதை கேட்டு திரும்பி பார்க்கிறார்கள் என்ன காரணம் என்று. அரண்மனைக்கு இருக்கக்கூடியதான ஒரு யானைக்கு மதம் பிடித்து விட்டது, அது நகரத்தை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறது என்றனர். அப்பொழுது இவர்கள் இருக்கும் இடத்திற்கு யானை வந்து விட்டது. மந்திரி ஒரு பாட்டி வீட்டு திண்ணையில் ஒரு வாலிபன் இருந்தான். அவனை கூப்பிட்டு இந்த யானையை அடக்கு என்றார். அவனும் வீராவேசத்துடன் வந்து யானையில் வயிற்றில் ஒரு குத்து விட்டான். அது அடங்கி ஓடிவிட்டது. ராஜா எப்படி என்று கேட்டான். நாளை சொல்கிறேன் என்றானாம் மந்திரி. மறுநாள் ஒரு மெலிந்த யானையை அந்த வாலிபனிடம் காட்டி இதை அடக்கு என்றானாம். அவனால் முடியவில்லை. காரணம் என்ன என்று கேட்டான். அவனுடைய பாட்டியின் இடத்திலே என்று சாப்பாட்டிற்கு உப்பு இல்லை என்று சொல்லு என்று சொல்லி வைத்தேன். அவனும் சொன்னான், இவனுக்கு கவலை கொண்டது, அதனால் இவனுடைய பலமெல்லாம் போய்விட்டது. அப்படி கிருஷ்ணன் மகனாய் பிறந்தவுடன் அதற்கு முன்பு கவலையோடு இருந்தவன் இப்ப கவலையற்று இருக்கானாம் நந்தகோபன். மதம் பிடித்த யானைகளை அடக்கும் திறன் கொண்டானாம். அதனால் நந்தகோபன் உந்து யானைகளை தள்ளக்கூடியதான பலம் பொருந்தியவனாக இருந்தான் என்கிறார். நந்தகோபன் இடையன். இவனிடத்தில் பசுக்கள் இருக்கும். எப்படி யானைகள் என்றால் வசுதேவர் யானைகளை கொடுப்பாராம், அவருக்கு இவன் பசுக்களை கொடுப்பானாம். நந்தகோபாலன் மருமகளே நத்தின்னாய் நந்தகோபால் அப்பேற்பட்டதான நந்தகோபருடைய மருமகளே. மருமகள்னா எப்படி இருக்கணுங்கிற. ஈரமழை பெய்து யானையே ஊற்றி வெள்ளியே விதைத்து தங்கமே விளையனும் வேண்டேன் பிறந்தகத்து சீதனமே. அப்படி இருக்கணுமா. ஈரமழை பெய்து விதை விதைக்கிறார்கள் வெள்ளி காசுனாலே, அது தங்கமாக விளைகிறது. அது பிறந்தகத்தில் அப்படி விளைச்சல் செய்தாலும் அந்த சீதனம் வேண்டாம் என்று இருக்கக்கூடியவள் மருமகள். அப்பேற்பட்டதான நத்தினை. கந்தம் கமழும் குழலே தேய தீங்குழல் ஊதித்தும் நிறைவேற்றதும் கெண்டையொன்கண் வாத பூங்குழல் பின்னை தோள்கள் மணந்தாலும் மத்தும்பல. அந்த அப்பேற்பட்டதான நத்தினை பிராட்டியா வந்தங்கும் கோழி அழைத்தனகான். கிருஷ்ணனுடன் இருப்பவர்கள் கோழி கூவக்கூடாது பொழுது விடையக்கூடாது என்று நினைப்பார்களா? கிருஷ்ணனுடன் இல்லாதவர்கள் கோழி அழைக்க வேண்டும் கூவ வேண்டும் பொழுது விடிய வேண்டும் என்று நினைப்பார்களா? கோழி கூவண்ணுமால் தோழி நான் எந்த இகேன் ஆழிவன் அருவலும் வரும் பொழுதாயிற்று கோழி கூவண்ணுமால். கோழி கூவிட்டால் பொழுது விடிந்து விடுமே என்று நப்பின்மை பயந்து கொண்டிருக்க இவர்கள் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான். குறுக்கத்து பந்தலில் வெகு நேரமாக குவி கொண்டிருக்கின்றன தன் எஜமானியை காணும் என்று. பந்தார் விரணி உண்மைத்துணன் வேறுபாட ஒரு கையில் பந்தும் லீலா விபூதியும் ஒரு கையில் நித்திய விபூதி நிர்வாகனான கிருஷ்ணனையும் பிடித்துக் கொண்டு தூங்குகிற நப்பிள்ளை விராட்டியே. விஸ்வாமித்திரர் ராமனை ஜனக மகாராஜனின் அரண்மனையில் நடக்கும் சீதையின் சுயம்பரத்துக்கு அழைத்துச் செல்கிறார். ராமன் அந்த மிதிலா நகரத்திலே நடந்து செல்லும் போது உப்பரிகையை பார்க்கிறான்.
அந்த மாளிகையிலே என்ன பார்க்கிறாய் என்று விஸ்வாமித்திரர் கேட்கிறார். அங்கே சீதை பந்து விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த பந்து பூமியில் படும் பொழுது வெண்மையாக இருக்கிறது, கையில் இருக்கும்போது சிகப்பாக இருக்கிறது, ஆகாசத்திற்கு செல்லும்போது நீல நிறமாக இருக்கிறது, நீலம்னா கருப்பு, என்ன காரணம் என்று கேட்கிறார். சீதையினுடைய 10 விரல் நகத்தின் பிரகாசத்தால் பந்து வெண்மையாகவும் 10 ருத்ரர்கள் உண்டானார்கள். மற்றொரு ருத்ரன் தனியாக தோன்றினால் அவன் சிகப்பு நிறம், அதனால் சிகப்பு நிறம் பிரகாசமாகவும் உயரத்தில் தூக்கி போடும்போது கண் விழிகளின் பிரகாசத்தால் நீல நிறமாகவும் தெரிந்துதான். ஏகாதச ருத்ராகா என்று லட்சுமி சந்திரன் சொல்கிறது. வத்சராம தனுர்பஷ்ய, இப்பொழுது உன் விளையாட்டு பொருளான சிவதனுஷை பார் என்றாராம். அப்படி உன் மைத்துனன் வேறுபாட, உன் மைத்துனனான கிருஷ்ணனின் பெயரை நாங்கள் பாடுகிறோம். செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து, எங்களுடைய 5 புலன்களுக்கும் நத்தினியின் சம்பந்தம் போந்தும், ஆகையால் வந்து திற என்கிறார்கள். அவள் வந்து கதவை திறக்கும் பொழுது கண், அந்த வந்து திறப்பதை பார்க்கக்கூடியதான கண் சந்தோஷப்படுகிறது. காது சீரார் வளையெழுப்ப சப்தத்தை கேட்டு சந்தோஷப்படுகிறது. மூக்கு கந்தம் கவழும் வாசனையை நுகர்ந்து திருப்தி அடைகிறது. நாக்கு உன் மைத்துனன் பேர்பாடு திருப்தி அடைகிறது. ஸ்பர்சம் வெளியே வந்தவுடன் உன்னை தொட்டு பார்ப்பது என்று அனுபவிக்கிறார்கள். உந்து மதகளி தன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கிருஷ்ணன் கோகுலத்தில் வாசம் செய்தவரை நப்பெண்ணை பிரார்த்தி அந்தரங்கமானவளாக இருந்தாள் என்று ஆழ்வார்கள் அனுபவம். அதற்கு காரணம் இவள் நீலாதேவியின் அவதாரம் என்பதால். ஆனால் கிருஷ்ணனுக்கு ராதை பாலிகை போன்ற பல தேவிகள் இருந்தாலும் அவர்கள் ஸ்ரீ பூமி நீலைகளில் சேராததால் இதுபோல் கொண்டாடுவதில்லை என்பதை சுவாமி தேசிகன் யாதவாபிநயத்திலே அருளி செய்கிறார். நிரபேட்சை சலீலையா ரசிக பாலிகையா சராதையா பிரதகத்ர கிமேததுச்சதே குகக கச்சிதசோ குலச்சனகா. இவன் நீலை ராதை பாலிகை என்பவர்களிடம் அன்பில்லாதவன் போல் நடந்து கொள்கிறான் என்று தனித்தனியாக அவர்கள் பெயரை சொல்லி நம் குலத்திற்கே வஞ்சனைக்காரன் என்கிறார்கள். இவர்களில் நீலையும் ராதையும் பிரசித்தமானவர்கள். பாலிகை என்பவள் யார் என்பதை கரும்பார் நீல் வயல் காய் கதிர் சென்னலை கற்றா நிறை மண்டி தின்ன இரும்பா கண்ணொன்னு கொண்டு விளங்கணி வீழ எரிந்த விரானே சுரும்பார் மென்குடல் கண்ணி ஒருத்திக்கு சூழ்வலை வைத்து திரியும் அறம்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. கரும்பு பயிரிடப்பட்டு கருப்பஞ்சோலை ஒரு பக்கம், நன்றாக செழித்து கதிர்களுடன் கூடின நீண்ட சென்னல் வயல் ஒரு பக்கம், அந்த கரும்பு தோட்டத்தின் குளிர்ச்சியான நிழலிலே உட்கார்ந்து நெற்பயிரை ஆணிரைகளான மாட்டல் மேயாதபடி பாதுகாத்து ஏகாந்தத்தில் கண்ணனை நினைத்து பாடிக்கொண்டு சந்தோஷத்தில் இருக்கும் பெண்ணொருத்தி, இவளை பரிபவப்படுத்தி காப்பாற்ற வேண்டும் என்று கிருஷ்ணன் மாடுகளை சென்னல் பயிரை மேயவிட்டான். எம்பெருமான் திருவுள்ளத்திற்கு உகப்பாக நடக்கும் பசுக்களில் ஒரு கன்று மட்டும் கண்ணன் நினைத்ததை நாம் செய்யக்கூடாது என்று மேயாமல் இருந்ததாம். அது வத்சாசுரன் என்று தெரிந்து கொண்ட கிருஷ்ணன் அதை பிடித்து மரத்திற்கு ஒன்றும் ஆகாமல் பழங்களை மட்டும் உதிர வைக்கும்படியாக கனிகள் உதிரை எரிந்து விளாங்கனிகளை உதிர்த்தானாம். அதில் கனியின் உருவில் இருந்த அசுரனும் அசுரனையும் அழித்தான். இதைக் கண்ட அந்த பெண்ணிற்கு கண்ணன் மீது மோகம் அதிகமானது. அவ்வூர் பெரியவர்கள் எல்லோரும் வந்து வத்சாசுரன் தான் எல்லா பயிர்களையும் எய்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கும்படியாக அச்சுரும்பார் மென்குழலாலை அசுரனிடமிருந்து காப்பாற்றினான் என்று ஆழ்வார் அனுபவிக்கும் பாலிகை அவளே என்று சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். இவன் ஜெயித்து வந்தது இவனை இன்னும் ஒன்றிலே மூட்டும் என்று திருவாய்மொழி பிள்ளை அருளி செய்துள்ளார். பூதனையின் இடத்திலே விஷத்தை அமிர்தமாக பருகினான், அது அவனுக்கு பலத்தை கொடுத்ததாம். தன்யம் தத்விஷ சம்மிஸ்ரம் ரஸ்யமாசி ஜகத்குரோஹோ என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. கவி காளிதாசனும் ரகுவம்சத்திலே விஷமபியமதம் கொச்சித் பவேத் என்று வர்ணிக்கிறான். அப்படி அந்த பலத்தால் சகடாசுரனை வதம் செய்தான். கண்டினை வாழோலை கட்டி கணிகள் உதிரை எரிந்து என்று ஓர் அசுரனை கொண்டே மற்றொரு அசுரனையும் கொன்றான். பனங்காட்டிலே புகுந்து கழுதைகளாக திரிந்த தேனுகனையும்
அவன் தாயாதிகளையும் அவனுடைய ஞானிகளையும் முரண் மகன்களையும் நரகாசுரனைச் சேர்ந்த மற்றவர்களையும் பலராமனோடு சேர்ந்து கண்ணன் அழித்ததை செருவதிரச் சொல்லும் என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். வானவர்தாம் மகிழ வம்சகடம் உருள வஞ்சமுலைப்பே என் நஞ்சமது உண்டவனே கானக வல்விழவின் காயுதிரக் கருதி கன்றது கொண்டெறியும் கருநிற என் கண்ணே ஏனுகனும் முரணும் இந்திரல் வெண்ணரகன் என்பவர்தாம் மடியச் செருவதிரச் செல்லும் ஆனை எனக்கு வருதால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே கருநிற என் கண்ணே என்று ஆழ்வார் கண்ணனை அனுபவிக்கிறார். அப்படி நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்கிறார்கள். எப்படிப்பட்ட நந்தகோபாலன்? உந்து மதகளித்து யானைக்கு மூன்று இடங்களிலே மதஜலம் பெருகும். கபோல துவயம், மேற்றம், மஸ்தகம். இதை ஆழ்வார் தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒழிப்ப படு மும்மத புனல் சோர வாரணம் பையனின் ஊர்வது போல் என்று வாசுரத்தில் படு மும்மத புனல் சோர வாரணம் என்று அருள் செய்கிறார். அப்படிப்பட்ட யானைகளை உடையவன் நந்தகோபன் ஓடாத தோல்வலியன் எதிரிகளிடத்தில் அவமானப்படாமல் அவர்களை கண்டு பயந்து ஓடாமல் அவர்களை அழிக்கக்கூடிய சத்ருகந்தாவாகவும் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவனாக நந்தகோபாலன் மருமகளே நற்பின்னாய் கந்தம் கவழும் குழலே வந்து கடைதிரவாய் மாதவி பந்தல் மேல் பலகால் குயிலனங்கள் கூவினான். மாதவி பந்தல் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இதிகாசம் ஸ்ரீமத் ராமாயண பாராணங்களில் சொல்லுகிறது. குயில் என்று கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதா சாக்கா மந்தே வால்மீகி கோகிலம். கோகிலம் என்று குயிலுக்கு பெயர். ராம விற்பாந்தத்தை பாடுகிறது இந்த குயில் என்கிறார்கள். பஞ்சாகர் விரலை உன் மைத்துனன் தேர்வாட உன் மைத்துனனான கண்ணனுடைய சரித்திரங்களை நாங்கள் பாட பஞ்சாகர் விரலே ஹரே விகரசி கிரீடா கந்துகை ரிவ ஜந்துபிகி எங்களை ஆட்டி படைக்கும் அவனை ஆட்டி படைப்பவள் நீயாக இருப்பதால் நாங்கள் உள்ளே வந்து பாடுவதற்கு நீ சீராகர் வலியொலிப்ப வந்து திறக்க வேணும். யாமி நயாமி தவவதரி புரஸ்தாட்சணேன தன்மங்கியா கலிதானி புரோ வலயான்யாபரணானி தத்தைவ கலிதானி என்று பாரதம் விஷ்ணு தர்மம் ஸ்ரீகுணரத்ன கோஷம் முதலான பிரமாணங்கள் கூறுவது போல நப்பின்னை கதவு திறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதனால் பஞ்சேந்திரியங்களும் சந்தோஷமடையும். திருவாராதனத்திற்கு முன்பு ஆச்சாரியன் அனந்த கருட விஸ்வக்ஷேனர் முதலியவர்கள் அவர்களை பள்ளி உணர்த்திய பிறகு பிராட்டிமார்களுக்கும் திருப்பல்லியேச்சு பாட வேண்டும் என்பதை ஆண்டால் உபதேசிக்கிறார். இப்பாசுரம் எம்பெருமானார் உகந்த பாசுரம் என்று பூர்வாச்சாரியர்கள் அனுபவிப்பர். எம்பெருமானார் வழக்கம் போல திருப்பாவை அனுசந்தானம் பண்ணி கொண்டு பெரிய நம்பி திருமாலைக்கு எழுந்தருளும் போது முதல்களோடு நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலே கடைதிரவாய் என்று அனுசந்திக்க அத்துழாய் கதவை திறக்க அவளை கண்ட எம்பெருமானார் மதிமயங்கி தான் சாத்திக் கொண்டிருந்த பாதுகளை கழக்கிவிட்டு பிரணாமம் செய்ய முற்பட்டார். அத்துழாய் இது என்ன என்று திகைத்து பெரிய நம்பிகளிடம் விண்ணப்பிக்க அவரும் கூட வந்த திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் முதலியவர்களிடம் கேட்க உந்துமதகளுக்கு பாசுரம் அனுசந்தானம் ஆயிற்று என்றனர். நிப்பே லக்ஷ்மண யோகின பதயுகம் ரத்யாபராக ரக்ஷாரோபண தன்ய சூரி பரிஷதி சீமந்த சீமாந்திகம் பிக்ஷா பர்யடனக்ஷணேஷு பராச்சக்ரே கலத்தில் விஷா யத்வின்யாசமிஷேன பத்ரமகரி முத்ராம் சமுத்ராம்பரா என்று சமுத்திரத்தை அம்பரமாக உடையதான பூமி பிராட்டியார் அந்த பூமி பிராட்டியார் முத்திரை அளித்தார் எம்பெருமானார்க்கு. அவர் அத்துழாயைக் கண்டு நப்பில்லை என நினைத்து பரமானந்தப்பட்டு அவளை புரஸ்கரிப்பதாக நமஸ்காரம் பண்ணுவதாக பாதுகையை தான் காத்திக் கொண்டிருந்த பாதுகையை விளக்க அத்தருணத்தில் அவருடைய திருவடியை ரேகைகளை அணிந்து மணமகளும் மகரிகா பத்ர முத்திரையை பெற்றவளாக ஆனாள் என்று பூமி பிராட்டியாரையும் கொண்டாடுகிறார்கள். அப்பேற்பட்டதையே எதிராஜ சக்தியிலே சுவாமி ஜெயசூரி இப்படி அனுபவிக்கிறார். அப்பேற்பட்டதான எம்பெருமானார் உகந்த பாசுரம் என்று பூர்வாச்சாரியர்கள் அனுபவித்தார். அப்பேற்பட்ட இந்த பாசுரமானது
ஒரு ஜீவன் மோட்சத்துக்கு போகுவதற்கு பிராட்டியினுடைய புருஷகாரமானது அவசியம் என்பதை ஆண்டாள் இந்த வாசகத்தின் மூலமாக நமக்கு உபதேசிக்கிறார். கவிதார்க்கமாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே கோதாயை நமஹ.